ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனேஷ்குட்டி சேனல் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஜூஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஹெல்த்துக்கு ரொம்ப ஹெல்த்தியான அத்திப்பழ ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் அத்திப்பழம் ஒரு பாக்ஸ் வாங்கியிருந்தேன் அத்திப்பழத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதே போல் அதோட தோலை மட்டும் எடுத்துடலாம் தோலை வந்து எடுக்காம கூட ஜூஸ் போடலாம் நல்லா தான் இருக்கும் ஆனால் ஜூஸ் குடிக்கிறப்ப வாயில் வந்து அந்த தோல் வந்து கடி போடும் அதனால தான் நான் தோல் எடுத்துட்றேன் அத்திப்பழ ஜூஸ் குடிக்கிறதால நமக்கு வந்து இரும்பு சத்து அதிகமாகுங்க அதுவும் இல்லாமல் மலை சிக்கல் அந்த மாதிரி ப்ராப்ளம் ஏதாவது இருந்தால் சீக்கிரமே சரியாயிடும் காலையில் ஒரு டைம் நைட் ஒரு டைம் குடித்து பாருங்கள் டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும் தோல் எடுத்துகிட்டு நம்ம இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எதுக்கு கட் பண்ணி பார்க்குறோன்னா உள்ளார ஏதாவது பூச்சி ஏதாவது இருக்கும் அதனால் இதே போல் நல்லா க்ளீனாக தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் அத்திப்பழத்தை ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் கூடவே தேவையான அளவு சக்கரை சேர்த்துக்கிட்டேன் இரநூறு பாலும் சேர்த்துக்கிட்டேன் நல்லா காசி ஆற வச்சு வடிகட்டி வச்சுருந்தேன் கூடவே ஐஸ் க்யூப் சேர்த்து நல்லா ப்ளண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க சூப்பராக அத்திப்பழ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம் ஐஸ் க்யூப் ஒன்று ரெண்டு சேர்த்துக்கலாங்க குழந்தைங்களுக்குன்னா கண்டிப்பாக போல் அத்திப்பழ ஜூஸ் டெய்லியுமே கொடுங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது இரும்பு சத்து அழிக்கக்கூடிய அத்திப்பழ ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்